Hi friends, welcome to Crazy Cars. இன்றைக்கி நம்ம வந்து பாப்புலர் வெஹிக்கிள் அண்ட் சர்வீசஸ் ட்ரூ வேல்யூவில் வந்திருக்கோம். இது வந்து சேலூரில் இந்த ஷோரூம் இருக்குது. உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து இந்த ஷோரூமில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து சர்டிஃபைட் கார்ஸும் இருக்கும், நான் சர்டிஃபைட் கார்ஸும் இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுடைய கார்ஸில் கொஞ்சம் கார்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய கார்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாம். அண்டு நீங்கள் வந்து கேட்டுக்குங்க, எங்கே எந்த லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ஒரு சில காசுக்கு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இது 2007 ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோலு, செகண்ட் ஓனரு, 108,000 ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 260 வரும். ஸ்லைடிங் நெகோஷியபிள் தான். இது வாரண்டி எதுவும் வராது, இதுக்கு லோனும் பண்ண முடியாது, ஃபுல் கேஷில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வெஹிக்கிள் நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறனா பாருங்கள். இது வோல்ஸ்வேகன் போலோ பெட்ரோலு, ஹைலைன் மாடல், 1.6 இன்ஜினு, கிலோமீட்டர் வந்து 27,000 ஓடி இருக்குது, சிங்கிள் லேண்டு. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540 வரும். ஃபினான்ஸ் வந்து 80% வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு. 2016 மாடல். இது வந்து ஸ்கோடா ராபிட் டீசல் வேரியண்ட், ஆட்டோமேட்டிக்கு, 2015 மாடல், சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, டீசல் இது. டாப் வேரியண்ட்டு இல்லை, உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் 4 அலைவில் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs நெகோஷியபிள். இஎம்ஐ லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு. இது இட்டியாஸு, 2014 மாடல், பெட்ரோல் வேரியண்ட்டு, கிலோமீட்டர் வந்து 37,000 ஓடி இருக்குது, சிங்கிள் லேண்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 வரும், நெகோஷியபிள் தான். இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங் எல்லாமே இருக்கும். வெஹிக்கிள் நல்லா குட் கண்டிஷனாக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் விண்ட்ஷீல்டு மட்டும் மாற்றணும், எடுத்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் வந்து 80% வரைக்கும் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. சியாஸு, 2017 மாடல், ZDA, சிங்கிள் ஓனரு, 135 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வாரண்டியெல்லாம் வராது, ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். ஃபினான்ஸ் வந்து 80% வரைக்கும், வெஹிக்கிள் குட் கண்டிஷனாக தான் இருக்குது. நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் போதும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே உங்கள் பேரில் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வரும் டீசல். பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க
இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஆன்லைன் கிளாஸஸ், க்ராஷ் கோர்சஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1500 ருபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து படிச்சுக்கலாம். வரப்போகிற நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் எடுக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் வந்து இருக்கார், ரொம்ப நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்ஸ் நிறையா வந்ததுனால தான் இந்த பர்சனை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த காண்டாக்டில் இருக்கிற இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்கள் அண்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணி உங்களுடைய கவர்மெண்ட் ஜாபை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். இது வந்து ஈகோ ஸ்போர்ட்ஸு 2016 மாடலு, ஆம்பியன்ஸு உங்களுக்கு இது வந்து பெஸ்ட் மாடலு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67,000 ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 575 வரும். வாரண்டி எதுவும் வராது. லோன் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பண்ணலாம். கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டில். ஃபினான்ஸ் வந்து 80% வரைக்கும் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து இனோவா டீசல் 2011 மாடல் செகண்ட் ஓனரு, 110,000 ஓடி இருக்குது. இது வந்து டாப் அண்டு, இதில் வந்து ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. வண்டி குட் கண்டிஷனாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 740 வரும். இது ஹோண்டா அமேஸ் டீசல் 1.3 இன்ஜினு, கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஓடி இருக்குது. வெஹிக்கல் நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரும், நெகோஷியபிள். இயர் வந்து 2014 வரும். ஃபியூச்சர்ஸ் வந்து 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங்கு, சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஃபினான்ஸ் வந்து 75% வரைக்கும் பண்ணலாம் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா. இது எஸ்ப்ரெஸோ 2019 மாடல் சிங்கிள் ஓனரு, 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 460 வரும், நெகோஷியபிள். உங்களுக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் போடலாம். உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும், இன்ஜின், ஏசி, கியர் பாக்ஸ் கவர் ஆகும். நியூ கார் வாரண்டி இருந்தால் தெரியல, நான் செக் பண்ணி வேணா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த கார்ஸில் உங்களுக்கு கார்ஸ் எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கார்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ கார்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட அவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது தான்
சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கூட மிஸ் ஆகிருக்கலாம். மோஸ்ட்லி அது வந்து எடிட்டிங் பண்ணுறது உள்ளே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதனுடைய ப்ரைஸஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். அப்படி ஒருவேளை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்குறதுக்கு விட டைரெக்டாக அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.